வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதை எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணி எப்படி நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அதை தான் வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க கூட இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் வந்து ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க முடியும். இந்த ஃப்ரான்ச்சைசி மெத்தட்னா என்ன, அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ரான்ச்சைசி மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு பெரிய நிறுவனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணணும், அதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் கிடைக்கணும் அப்படின்னா, அது கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு இன்ஸ்டியூட்டுக்குன்னா, அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும், அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கணும், இத்தனை பேட்ச் இருக்கணும், இத்தனை பேட்ச், அதாவது ஒரு பேட்சில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன சிலபஸ்லாம் நீங்கள் வந்து அதில் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த பெரிய நிறுவனம் வந்து அதுக்கான அப்ரூவும் வாங்கி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அப்ரூவலும் வாங்கி அவங்க வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த பெரிய நிறுவனத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த பெரிய நிறுவனம் வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோட இன்ஸ்டியூட்டை வந்து இது எங்களுடைய கிளை நிறுவனம் தான், ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன நாங்கள் வந்து உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம், ஸோ இது எங்களுடைய கிளை நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்டை உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்ச்சைசி மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சென்டர் கூட இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி மெத்தடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் இதே மாதிரி டைப் வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த நிறுவனத்தோட நேமை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ கம்ப்யூட்டர் சென்டர் இருந்தாலுமே சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டருங்கிறது எல்லாருக்குமே வந்து ஓரளவு பரிச்சயமான நேமாக தான் அது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அது ஒரு பிராண்ட் நேமாக நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன சிலபஸ் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் மெத்தடையும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி அதில் வந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்டே. ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரான்ச்சைசிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய நிறுவனத்தோட கிளை நிறுவனத்தை வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய புக்ஸு இல்லை சிலபஸ் அது எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீஸ்லேயே இருந்து 20-30% வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து ராயல்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த ரெண்டு வகையான அமௌண்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வகையான அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசி மெத்தட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே நம்ம வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருக்க முடியும்.
ஸோ டெய்லரிங்கை பொறுத்தளவு இந்த ஃப்ரான்ச்சைசி மெத்தட்ஸ் வந்து யாரெல்லாம் கொடுக்குறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் பொறுத்தளவு நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்கிற மாதிரி நமக்கு டெய்லரிங் பொறுத்தளவு அந்தளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.